வணக்கம் புச்சோங் சித்தவைத்தியம் பேசுகிறேன். நான் இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டுட்டேங்க, ஆனால் இருந்தபோது அந்த வீடியோ கீழே போடனால நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொரு வாட்டியும் நான் அந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? முதல் நான் போய் உங்களை பார்த்துருக்காரு. கீழே யார், உங்கள் அம்மா அம்மாங்களா? அம்மா, சரிங்களா? இப்போ நான் கீழே போய் அவங்களை பார்த்தேன், அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க? ஒரு கிட்னி அவங்க ஃபெயிலியர், அவங்க கையெல்லாம் வீங்கி போய் தான் இருந்துச்சு, சரிங்களா? இந்த அம்மா வந்து ஒரு டீச்சர், சரிங்களா? ஆனா இவங்களுக்கு கால் வீங்குது, அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னே புரியல, எதனால என் கால் திடீர்னு வீங்குது அப்படின்னு அவங்க வந்து தெரியல. சரி, இருந்த போதும் வந்து செக்கிங் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, அவங்களோட ஹார்ட் வந்து லேசா பாதிச்சிருக்குது, சரிங்களா? ஆனா அவங்க கிட்னி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், மொத்த முதல் ஆரம்ப கட்டத்துல இருக்குது, சரிங்களா? நீங்க செக்கிங் போயிருக்கீங்களா ஹாஸ்பிடல்ல? யூரின் கொடுத்து செக் பண்ணிருக்கேன். என்ன சொன்னாங்க? முதல்ல சொன்னாங்க, அதாவது 21ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்னி வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இடையில போனீங்களா? இப்ப போன, இந்த போட. ஓகே, பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிக்கா. ஆனா இந்த பாருங்க, இந்த பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த குடி உழுது பாருங்க, சரிங்களா? இது ஏற்கனவே போட்டுட்டேன் அந்த வீடியோ, அந்த குழி உழுது பாத்தீங்களா? இந்த மாதிரி உளுந்தா இதுதான் ஸ்டார்டிங்ல இருக்கிறீங்க. இது அடுத்து செய்ய இந்த குதுங்கால் வந்து குத்துங்க. உங்களுக்கு குதுங்கால் குத்தி இருக்குதா? குத்தி இருக்குது. இந்த குதுங்கால் குத்தம் இந்த கலையை வீங்கும், சரிங்களா? இப்படிதான் உங்க கிட்னி வந்து பாதிச்சுட்டு இருக்குது, சரிங்களா? ஸ்டார்டிங் செஞ்சு இந்த மாதிரி இருக்கக்குள்ளேயே வந்துருங்க, சரிங்களா? அவங்க அம்மாவுக்கு வீங்கி போய் மூச்சு விட முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்தாலும் குணப்படுத்தும், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க, கிட்னி போனா ஹார்ட் போயிடும். இப்ப வந்து ஹார்ட் போக போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம் காட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு கிட்னி லேசா பாதிச்சிருக்குது, அதனால இவங்களுக்கு ஹார்ட் கன்ஃபார்ம் பாதிச்சிருக்கோம். டீச்சர், அப்பப்போ உங்களுக்கு நெஞ்சில குத்துதுங்களா? குத்துது, சரிங்களா? சில நேரத்துல உங்களுக்கு டக்குன்னு ஒரு தடுமாற்றம் மாதிரி வருதா? பிளேங் ஆகி கண்ணா பிளேங் ஆகி வருதுங்களா? சரிங்களா? சில நேரம் நீங்க படுத்துட்டு போய் மூச்சு தன்னால அடைக்குதுங்களா? டக்குன்னு அடைச்சு தவிர்த்துங்களா? சரிங்களா? பாருங்க, ஹார்ட் மட்டும் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை பயப்படுத்தும். இன்னொன்று நல்லா கேட்டுங்க, கால் வலினா கால் வலிக்கும், தலைவலினா தலைவலிக்கும், இழுப்புடினா இழுப்பிடிக்கும். ஆனால் ஹார்ட்டு மட்டும் வலிக்காதுங்க, உங்களை பயப்படுத்தும், சரிங்களா? டக்குன்னு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், முதல்ல இங்கே லேசாக சுசுன்னு குத்துற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன தடுமாற்றம் வர மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா கட்டுப்படுத்திக்கும், டக்குன்னு மூச்சு அடைக்கும், சரிங்களா? உங்களை பயப்படுத்தும், உங்கள்கிட்ட சொல்லும், உனக்கு என்னமோ நடக்க போது, நீ இறக்க போகிற, என்னை போய் சரி பண்ணுன்னு சொல்லும் ஹார்ட்டு மட்டும். டீச்சர், உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்குங்களா? சொல்லியிருக்குதே, சரிங்களா? இவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கு, இவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கூட போய் சொல்லியிருக்காங்களாம், சரிங்களா? சொல்லிட்டு எனக்கு என்னமோ நடக்க போகுதுங்க. ஏன்னா நான் இதையா சொல்கிறேன், இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க, நாங்கள் யாரையும் பயன்படுத்துறதுக்காக போட கிடையாது, சரிங்களா? இங்கே வரவங்க வந்து அவ்வளோ ஒரு மோசமான நிலையில இங்கே வராங்க, சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த சிம்டம்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ, இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு, சரி நம்ம போய் உடனே பார்த்து சரி பண்ணிடுவோம், சரிங்களா? நல்ல வேலை டீச்சர் நீங்கள் இங்கே வந்தது, சரிங்களா? நீங்க எதாவது சொன்னீங்களா? எல்லாமே நான் தானே உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்ன பிறகு தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சரிங்களா? இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்க, சரிங்களா? சரிங்களா, நன்றி, வணக்கம். பூச்சம் சித்தரித்து பேசுறேன்.